தமிழ்நாடு சிறுகுறு கிராமிய தொழில் முனைவோர் சங்கம் மற்றும் எப்பக்ஸு இன்ஜினியரிங் கல்லூரி தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சார்பில் எப்பக்ஸு கல்லூரி வளாகத்தில் தொழில்துறை வளர்ச்சி கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. ஸ்காட் கல்வி குழும இயக்குனர் ஜான் கென்னடி வரவேற்றார். சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் கிளிட்டஸ் பாப்பு சிறப்புரை யாற்றினார். தொடர்ந்து சிறுதானிய கண்காட்சியை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் ஏராளமான பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள், பொதுமக்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், மத்திய மாநில அரசு அதிகாரிகள், வங்கி மேலாளர்கள், தொழில் பேட்டை உற்பத்தி சங்கத்தினர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயனாளிகளுக்கு கடன் உதவிகளை சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கணேசன், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன், மாவட்ட கவுன்சிலர்கள் கனகராஜ், பாஸ்கர், பொது மேலாளர்கள் ஜெயக்குமார், கிருஷ்ணகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அல்லது தானாக ஒரு பழுதீக்கும் நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம். அரசு அதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் மூலம் அதற்கு முதலீடு செய்கிறார்கள். படித்த பட்டதாரி இளைஞர்கள் என்று சொன்னால் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.